இந்த உலகிலேயே மனிதர்களை தவிர எந்த ஒரு உயிரினமும் கடவுளை வணங்குவதில்லை. பல மனிதர்கள் கடவுள் பற்றிய பல வெவ்வேறான சித்தாந்தங்களை கொண்டுள்ளனர். மனிதர்களுக்கு கடவுள் பற்றிய அறிவையும் வாழ்க்கையை மேம்படுத்தும் வழிகளை காண்பிப்பதில் மதங்கள் பெரும் பங்கினை ஆற்றுகின்றன. அப்படி உலகில் பல மதங்கள் பலவிதமான வழிமுறையினை மக்களுக்கு கற்பித்தாலும் உலகிலேயே அதிக கடவுள் ஞானம் உள்ள ஒரே நாடான இந்தியாவில் இந்து மதம்தான் அதிகம் இருக்கின்றன. அந்த இந்து மதத்தின் மிகப்பெரிய மற்றும் அதிக சக்தி வாய்ந்த கடவுளாக கருதப்படுபவர்தான் சிவன். இந்து மதத்தில் பல கடவுள்களை மனித உருவம் கொண்ட சிலைகளை வைத்து வழிபட்டாலும் சிவனை மட்டும் நாம் சிவலிங்கத்தின் வடிவிலேயே வழிபடுகிறோம். சிவனை நினைத்து தினமும் சிவலிங்கத்திற்கே பூஜையிட்டு தன்னுடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டுகிறோம். ஆனால் நம் முன்னோர்கள் ஏன் சிவனை சிவலிங்கமாக வடிவமைத்துள்ளனர் என்று தெரியுமா? சிவலிங்கமும் அதன் வடிவமைப்பும். பல வெளிநாட்டு மக்கள் சிவலிங்கம் என்பது ஒரு ஆணின் உடல் உறுப்பு பாகத்தினை குறிக்கும் தெய்வம் என்று கூறுகின்றனர். ஆனால் அது தவறு. சிவலிங்கம் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கான ஆற்றலின் சிறு புள்ளி என்கின்றனர் பல ஞானிகள். சிவலிங்கம் மொத்தம் மூன்று பாகங்களை கொண்டது. அதன் அடிப்பகுதி லிங்கத்தினை தாங்கி நிற்கும் பெடஸ்டல் ஆகும். இது நான்கு முகங்களை கொண்ட பிரம்மாவின் பிரதிபலிப்பாகும். அதற்கு மேலுள்ள பகுதி எட்டு முகங்களை கொண்ட பீத்தம் பகுதியாகும். இது விஷ்ணு பகவானை குறிக்கிறதாம். அதற்கு மேல்தான் நாம் பூஜை செய்யும் லிங்கம் பகுதி இருக்கிறது. இது சிவனை பிரதிபலிக்கிறதாம். இந்த மூன்று பகுதியின் உயரமும் சிவலிங்கத்தின் மொத்த உயரத்தில் மூன்றில் ஒரு பகுதியாக உள்ளது. இப்படிப்பட்ட பிரம்மாண்ட சிவலிங்க வடிவத்தினை ஆராய்ந்த பல அறிவியல் அறிஞர்கள் சிவலிங்கத்தினை ஒரு அணுவோடு ஒப்பிட்டு பேசியுள்ளனர். சிவலிங்கமும் அணுவும். இன்றைய அறிவியல் என்னதான் வளர்ச்சி பெற்றாலும் அதனால் இன்னும் ஒரு சில விடயங்களில் உண்மையினை கண்டறிய முடியவில்லை. ஆனால் இந்து மதத்தில் அறிவியலை கடந்த விஞ்ஞானம் புதைந்துள்ளது. சிவனின் பிரதிபலிப்பான சிவலிங்கத்தினை அணுவோடு ஒப்பிட்டு பேசிய பல அறிஞர்கள் சிவலிங்கத்தின் உண்மை புரிந்தால் இந்த உலகமே உங்களுக்கு புரிந்துவிடும் என்கின்றனர். ஒரு அணு என்றால் அதில் புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் என்ற மூன்று மூலக்கூறுகள் இருக்கும். இதில் புரோட்டான் பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் எலக்ட்ரான் நெகட்டிவ் எனர்ஜியாகவும் ஒன்றுக்கொன்று ஈர்த்து கொண்டபடி இருக்கும். நியூட்ரான் எந்த பக்கமும் சாயாமல் புரோட்டான் மற்றும் எலக்ட்ரானை சுற்றி கொண்டே வரும். இதனை அப்படியே சிவலிங்கம் பிரதிபலிப்பதாக கூறும் அறிஞர்கள் சிவலிங்கத்தின் அடிப்பகுதியில் இருக்கும் பிரம்மாவை எலக்ட்ரானாகவும் அதற்கு மேலுள்ள விஷ்ணுவை புரோட்டானாகவும் மற்றும் லிங்க பகுதியினை நியூட்ரான் எனவும் கூறுகின்றனர். அனைவரும் சிவனுக்கு இரண்டு முகங்கள் உண்டு என கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று அமைதியான சாதுவான முகம் எனவும் மற்றொன்று ஆக்ரோஷமான அழிக்கும் முகமாகும். இந்த சிவலிங்கத்தினை அப்படியே மனித உடம்போடு ஒப்பிட்டு பாருங்கள். அவர்கள் உடம்பில் இருக்கும் புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான் சரியாக இருந்தால் நியூட்ரானாக இருக்கும் சிவன் அவர்களை காப்பதாகவும், அதுவே புரோட்டான் மற்றும் எலக்ட்ரானின் பிணைப்பு மாறுதலாக இருந்தால் மேலிருக்கும் சிவன் மிகவும் ஆக்ரோஷமான அழிக்கும் நபராக மாறிவிடுவார். இவ்வளவு எளிதில் யாராலும் பிரபஞ்ச ரகசியத்தினை கூற முடியாது. அதோடு சிவனின் மற்றொரு உருவமான நடராஜர் உருவம் இதனை விட எளிதாக பல விடயங்களை கூறுகிறது. சிவபெருமானும் நடராஜர் சிலையும். அணுக்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று ஈர்க்கும் அல்லது விலக்கிக் கொள்ளும் தன்மையுடையது. இதேபோல் சிவலிங்கத்தில் சிவனான நியூட்ரானே அணுவின் சக்திக்கு காரணம் என்று பல ஞானிகள் கூறுகின்றனர். அணுவில் புரோட்டானும் எலக்ட்ரானும் சேர்ந்த பிறகு மூன்று நியூட்ரான்கள் அந்த அணுவினை சுற்றி வருமாம். அந்த நியூட்ரான்களின் சுற்றுவட்ட பாதையினை வைத்தே அந்த அணுவின் சக்தி மதிப்பிடப்படுகிறது. இந்த அணுவின் செயலினை அப்படியே விவரிக்கும் விதமாக நடராஜர் சிலை உருவாக்கப்பட்டுள்ளதாம். நாம் அனைவரும் நடராஜர் ஆடுவது நின்றுவிட்டால் உலகமே நின்றுவிடும் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆம், ஒரு அணுவில் நியூட்ரான் எப்படி சுற்றுமோ அதே போல் நடராஜர் சிலை உள்ளது. எலக்ட்ரானான பிரம்மாவும் புரோட்டானான விஷ்ணுவும் இணைந்த பிறகு மேலிருக்கும் நியூட்ரான் அந்த அணுவினை சுற்றி வரும். இதனால் ஒரு சக்தி உண்டாகிறது. அந்த சக்தியினை சிவனின் மனைவியாக சித்தரித்துள்ளனர். இந்த சக்தியினைத்தான் சமஸ்கிருதத்தில் ரேணுகா என்று அழைக்கின்றனர். சிவன் அமைதியாக இருக்கும் போது இந்த சக்தி மிகவும் நல்ல விதமாகவும், சிவன் ஏதாவது தொந்தரவு செய்யப்பட்டால் மிகவும் கோபமான சிவனாக மாறுவதோடு இந்த சக்தியும் அழிக்கும் காளியின் சக்தியாக மாறிவிடுகிறதாம். அதாவது அணுவில் இருக்கும் புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தால் அதனை சுற்றி நல்ல சக்தியாகவும், இதன் மூலக்கூறு இடையே ஏதாவது மாறுபாடு ஏற்பட்டால் அந்த அணுவின் சக்தி மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும் என்று கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் நடராஜர் சிலை மேலும் பல உண்மைகளை நமக்கு எடுத்துரை ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல் மற்றும் அருளல் என ஐந்து கடவுள்களை நடராஜரின் ஐந்து கைகள் மறைமுகமாக பிரதிபலிக்கின்றன. மேலும் இதன் மூலம் உடலில் எந்தெந்த பாகங்கள் என்னென்ன வேலை செய்கின்றன என்பது முதல் அனைத்துமே மிக தெளிவாக பிரதிபலிக்கப்பட்டுள்ளது.
இந்த உலகம் ஒரு அணுவினால் ஆனது என்று இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஆனால் அந்த அணுவினை தாண்டி அதனுள் இருக்கும் மூன்று மூலக்கூறுகளை கண்டறிய அவர்களுக்கு பல கருவிகள் தேவைப்பட்டதோடு நீண்ட காலமும் ஆகியுள்ளது. ஆனால் இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இந்து மதத்தில் இவ்வளவு எளிதாக இருப்பதைக் கண்டு விஞ்ஞானிகள் திகைத்து போகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.